அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் நாம் பார்க்க இருக்கிறது 1/7/2018 முதல் 2/7/2018 வரை நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். 56 ஆண்டுகளுக்கு பிறகு சேலத்தில் ஒரே நாளில் 13.38 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. 56 ஆண்டுகளுக்கு பிறகு சேலத்தில் ஒரே நாளில் 13.38 சென்டிமீட்டர் மழை பதிவு. ஜிஎஸ்டி தின விழா டெல்லியில் நடைபெற்றது. ஜிஎஸ்டி தின விழா டெல்லியில் நடைபெற்றது. காவேரி மேலாண்மை ஆணையத்தின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் டெல்லி. நடைபெற்ற நாள் ஜூலை 2. தமிழகம் சார்பில் பொதுப்பணி செயலர் எஸ்கே பிரபாகர் கலந்து கொண்டார். +2 வகுப்பு தேர்ச்சி பெறும் திருமணம் ஆகாத மாணவிகளுக்கு ரூபாய் 10,000 கல்வி உதவித்தொகை அளிக்கும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் பீகார். +2 வகுப்பு தேர்ச்சி பெறும் திருமணம் ஆகாத மாணவிகளுக்கு ரூபாய் 10,000 கல்வி உதவித்தொகை அளிக்கும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் பீகார். 5,000 கிலோமீட்டர் தூரம் பாயும் அணு ஆயுதம் ஏந்தி செல்லும் அக்னிபை ஏவுகணை இந்திய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 19,569 மொழிகள் கிளை மொழிகள் தாய்மொழியாக பேச்சு வழக்கில் உள்ளது. ஆதார் எண்ணுக்கு பதிலாக 16 இலக்க வெர்ச்சுவல் ஐடியை யுஐடிஏஐ அறிமுகம் செய்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களுக்கான அழகி போட்டி நடைபெற்ற இடம் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தி. இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கான அழகி போட்டியில் பட்டம் வென்றவர் மரியம் லோங்கிரி. மரியம் லோங்கிரி அருணாச்சல பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர். பிரதமர் நரேந்திர மோடியின் 4 ஆண்டுகளில் 52 நாடுகளுக்கு 41 பயணங்கள் செய்து 165 நாட்கள் வெளிநாட்டில் தங்கியுள்ளார். இதன் மொத்த பயண செலவு 355 கோடி ஆகும். 2017 சுவிஸ் வங்கியில் முதலீடு செய்துள்ள நாடுகளின் பட்டியலில் முதலிடம் இங்கிலாந்து இடம் பிடித்துள்ளது. 72 இடம் பாகிஸ்தான். 73 இடத்தில் இந்தியா. இதே 2016 88 இடத்தில் இருந்தது இந்தியா. தற்போது 73 இடத்தில் உள்ளது. சுவிஸ் வங்கியில் இந்தியர்களின் தொகை 0.07% உள்ளது. சுவிஸ் வங்கியில் இந்தியர்களின் தொகை 0.07% உள்ளது. நியூயார்க் பங்குச்சந்தையான நாஸ்டாக்குடன் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவின் தேசிய பங்குச்சந்தை டெல்லியில் கையெழுத்திட்டுள்ளது. நியூயார்க் பங்குச்சந்தையான நாஸ்டாக்குடன் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவின் தேசிய பங்குச்சந்தை டெல்லியில் கையெழுத்திட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய பங்குச்சந்தை நிர்வாக இயக்குனர் மற்றும் சிஇஓ விக்ரம் லிமயே. இந்தியாவின் தேசிய பங்குச்சந்தை நிர்வாக இயக்குனர் மற்றும் சிஇஓ விக்ரம் லிமயே, நாஸ்டாக் தலைவர் மற்றும் சிஇஓ அட்டேனா பிரிட்மான். நாஸ்டாக் தலைவர் மற்றும் சிஇஓ அட்டேனா பிரிட்மான். மெக்சிகோ அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஆண்ட்ரஸ் மானுவல் லோபஸ் ஓபராடார், இடதுசாரி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர். மெக்சிகோ அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் ஆண்ட்ரஸ் மானுவல் லோபஸ் ஓபராடார், இடதுசாரி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர். லண்டன் பங்குச்சந்தையிலிருந்து வேதாந்தா ரிசோர்சஸ் நிறுவனம் வெளியேறுகிறது. லண்டன் பங்குச்சந்தையிலிருந்து வேதாந்தா ரிசோர்சஸ் நிறுவனம் வெளியேறுகிறது. அமெரிக்காவின் எஃப்ஏசியின் ஆலோசனை குழுவின் உறுப்பினராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விஞ்ஞானி விவேக் லால் நியமனம். அமெரிக்காவின் எஃப்ஏசியின் ஆலோசனை குழுவின் உறுப்பினராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விஞ்ஞானி விவேக் லால் நியமனம். இந்திய நிதி உதவியுடன் யாழ்ப்பாணம் பலாலி விமான தளத்தை புனரமைக்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியாவின் நிதியுதவியுடன் யாழ்ப்பாணம் பலாலி விமான தளத்தை புனரமைக்க இலங்கை அரசு முடிவு செய்துள்ளது. 42 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழு கூட்டம் நடைபெற்ற இடம் பஹ்ரைன் நாட்டின் பனாமா நகர். 42 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழு கூட்டம் நடைபெற்ற இடம் பஹ்ரைன் நாட்டின் பனாமா நகர். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் 4 புதிய சின்னங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. 1 விக்டோரியன் மற்றும் ஆர்டெக்கோ கட்டிடங்கள் மும்பை. 2 சசானி தொல்பொருள் நிலவியல் பார்ஸ் பிராந்தியம் ஈரான். 3 12 கிறித்துவ தேவாலயங்கள் நாகசாகி பிரதேசம் ஜப்பான். 4 சன்சா மலை புத்த மடாலயங்கள் தென்கொரியா. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில்
திறந்த வெளியில் மலம் கழித்தால் ₹50 அபராதம் விதிக்கப்படும் என்று புவனேஸ்வர் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் திறந்த வெளியில் மலம் கழித்தால் ₹50 அபராதம் விதிக்கப்படும் என்று புவனேஸ்வர் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முதல் பார்வையற்ற பெண் IAS அதிகாரி பிரன்யாள் பாடில். இவர் எர்ணாகுளம் மாவட்டத்திற்கு துணை கலெக்டராக பதவியேற்றார். இந்த பிரன்யாள் பாடில் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்தவர். 2018 இந்திய தூதரக அதிகாரிகள் மாநாடு நடைபெற்ற இடம் டெல்லி. 2018 இந்திய தூதரக அதிகாரிகள் மாநாடு நடைபெற்ற இடம் டெல்லி. 2018 மாஸ்டர்ஸ் கபடி போட்டி நடைபெற்ற இடம் துபாய். 2018 மாஸ்டர்ஸ் கபடி போட்டி பட்டத்தை வென்ற அணி இந்திய அணி. இதில் இறுதி ஆட்டத்தில் தோற்ற அணி ஈரான் அணி. 1958 பீலேவுக்கு பிறகு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குறைந்த வயதில் இரட்டை கோல் அடித்தவர் என்ற பெருமையை பெறுகிறார் கைலியன் பாப்பே. இந்த கைலியன் பாப்பே பிரான்ஸ் வீரர், 19 இரட்டை கோல் அடித்துள்ளார். எந்த அணிக்கு எதிராகனா அர்ஜென்டினா அணிக்கு எதிராக அடித்துள்ளார். 1958 நடந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பீலேவுக்கு பிறகு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குறைந்த வயதில் இரட்டை கோல் அடித்தவர் கைலியன் பாப்பே. இவர் பிரான்ஸ் வீரர், 19 அடித்துள்ளார். அர்ஜென்டினா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அடித்தார். உலக நகைச்சுவை தினம் ஜூலை 1. உலக நகைச்சுவை தினம் ஜூலை 1. தேசிய மருத்துவர்கள் தினம் ஜூலை 1. ஜிஎஸ்டி தினம் ஜூலை 1. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் தினம் ஜூலை 1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்து நினச்சா ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி கரண்ட் அஃபேர்ஸ் .blogspot.in என்ற இணையதளத்துக்கு சென்று பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.